உன் பெரிய பையன் உன்னை கொலை பண்ண வந்தத ரோட்ல நின்னு வேடிக்கை பார்த்தான். ஆனா அதை விட ஒரு படி மேல போய் அவ உன்னையே கொல்ல பார்த்துட்டா. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் உன் உயிரே போயிருக்குமா. அந்த கொலகாரி பத்தின நினைப்பே உன் மனசுல வரக்கூடாது. போதும் நிறுத்துடா. யார பத்தி என்ன வார்த்தை சொல்ற? என் மக பத்திரமாத்து தங்கண்டா. இப்ப கொஞ்சம் முன்னாலதான் அவளை நேர்ல பாத்துட்டு வரேன். எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பார்க்க போயிருப்பேன். அவளை பார்த்தது மட்டும் இல்லாம அம்மா முன்னாடியே வந்து பார்த்தேன்னு பயம் இல்லாம சொல்ற. எனக்கு என்னடா பயம்? உன்ன மாதிரி நேரத்துக்கு ஒரு தடவை நடிக்கிறவளடா என் பொண்ணு. ஐயோ, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டமேன்னு கல்யாணமே வேண்டான்னு அம்மா கூடவே இருந்திருப்பேன்னு கதறி அழுதா தெரியுமா? ஓ, அப்புறம் கல்யாணம் பண்ணா? ஆமா. நீங்க ஒரு குடிகார அயோக்கிய பயலுக்கு அவளை கட்டி கொடுக்கறேன்னு சொன்னீங்க, அவ என்ன பண்ணுவா? அதுல இருந்து தப்பிக்கதா வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா. கல்யாணம் பண்ணியும் என் பொண்ணு நிம்மதியா இல்லடா. அம்மா எங்களை மன்னிக்க மாட்டாங்களா? காலை புடிச்சுக்கிட்டு ஓன அழுதாடா. அவளுக்கு அம்மாவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லடா. சினிமா டயலாக் எல்லாம் பேசி ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வச்சலாம் பாக்குறேன். நிறுத்துடா. என்னடா பேசுற? இது பெத்தவளுக்கும் பொண்ணுக்கும் நடுவுல இருக்கிற பாசம். எங்களுக்கெல்லாம் பாசம் இல்லையா? என்ன இருந்தாலும் மேகலா சர்க்குணத்தோட தேவதடா. சர்க்குணம் அவ பொண்ண மன்னிக்காம வேற யார மன்னிக்க போறா? மேகலா பிறந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்குணம் தொட்டதெல்லாம் பொண்ணாச்சு. அவ்வளவு ராசிக்காரி, நம்மள வாழ வச்சதே அவதான். அவ கஷ்டப்படுறத நாம பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? உங்க அப்பா சொன்ன மாதிரி அவதாண்டா இந்த வீட்டு தேவதையே. அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் சொத்து பல மடங்கு பெருகுச்சு. நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருந்ததெல்லாம் அவ பிறந்த காலத்துலதான். அப்புறம் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா 5 கரோருக்கு கோட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். சரிங்க சார், அந்த ரேட்டுக்கே முடிச்சிடலாம். இன்னைக்கே அட்வான்ஸ் பண்ணிடுறேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சார், வேற என்ன பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன்? வேற என்ன? இல்ல சார், இந்த மேடத்துக்கு ஃபுட் ப்ராடக்ட், அப்ப அந்த மேடத்துக்கு சார், அந்த மேடமோட பிசினஸ் நம்பர் ஒன்ல தான் போயிட்டு இருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? அட, என்ன சார் நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க. நம்பர் 1 மேடத்தோட பிசினஸ் நம்பர் 1ல இருக்கு. அப்ப நம்பர் 2ல இருக்கிற மேடத்தோட பிசினஸ் சார், பெரிய இடத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் சர்வ சாதாரணமான விஷயம் சார். ஏன் யார் ரேஞ்சுக்கே 2-3 மெயின்டைன் பண்றனா பாத்துக்கங்களேன். உங்க வயசுக்கும் வசதிக்கும் ரெண்டுங்கிறது ரொம்ப கம்மி சார். பிசினஸ் பேச வந்தா பிசினஸ் மட்டும் பேசுங்க, தேவையில்லாத எல்லாம் பேச வேண்டாம். எதுக்காக இப்ப நீங்க கோச்சிக்கிறீங்க? உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் 5 கரோர்னு கோட் பண்ணிருக்கேன். அடுத்த வருஷத்துக்கு இத 10 கரோருக்கு நீங்க எடுத்துட்டு போகணும் சார். அதெல்லாம் தானா நடக்கும் சார். ஆமா, அந்த மேடத்துக்கு கேன் யூ ஸ்டாப் இட்? நம்ம பிசினஸ் மட்டும் தான் பேசணும் சார். அப்படிலாம் ஸ்ட்ரிக்டாலாம் இருக்க முடியாது சார். நானும் அந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தேன் சார். நீங்க தான் எல்லாருக்கும் முன்னாடி, நான் தான் அந்த பையனோட அப்பா. அப்படின்னா அவங்களும் உங்க வைஃப் தானே அர்த்தம். ஏன் சார் அவ்வளோ பேருக்கு முன்னாடி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு என்கிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க? சார் ப்ளீஸ், என் பர்சனல் விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். சார், உங்க பையனும் பொண்ணும் படிக்கிற ஸ்கூல்ல தான் என் பையனும் பொண்ணும் படிக்கிறாங்க. ஃபங்க்ஷன்ல ஒரு பிரச்சனை வந்து எல்லாருக்கும் முன்னாடி ஓப்பனா நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் இதை எப்படி சார் உங்க பர்சனல் ஆகும்?
இப்போ உங்க பிரச்சனை என்ன? உங்களுக்கு என்ன வேணும்? என் பர்சனல் லைஃப் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க சார்? என்ன சார் நீங்க இவ்வளவு அப்பாவியா இருக்கீங்க? இதெல்லாம் கேக்குறப்ப உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் தான் சார். ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட் ஓனர், காசு பணம்லாம் நிறைய சம்பாதிச்சிருக்காரு. அதே மாதிரி ரெண்டு மூணு வைஃபை வச்சு மெயின்டைன் பண்றாருன்னு கேக்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. இப்போ ஒருத்தர் ரொம்ப நல்லவனா இருக்கான்னு வைங்க, ஒரே ஒரு வைஃபோட இருக்கான், டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வரான், நேர்மையானவன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன சார் சுவாரஸ்யம் இருக்கு? அதே இப்ப அவருக்கு ரெண்டு வைஃப் இருக்கு. அவங்க வைஃப் வந்து ஒரு இடத்துல பிரச்சனை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவர் எந்திரிச்சு இதுவும் என்னோட வைஃப்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. கேக்குறப்பவே எப்படி நமக்கு மஜாவா இருக்கா சார்? ஓப்பனா ஒரு உண்மையை சொல்றேன் சார், உங்க மொத வைஃபை விட ரெண்டாவது வைஃப் சின்ன வயசுக்காரங்களா இருக்காங்களா? அது மட்டும் இல்ல, ரொம்ப அழகாவும் தெரியறாங்க. அது சரி, முதல் வைஃப் இருக்கிறப்ப ரெண்டாவது வைஃப் பிடிச்சிருக்கீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டர்மெண்ட் வேணும்னு தானே பிடிச்சிருப்பீங்க? என்ன சார் இது மட்டும் தானா, இல்ல இதை விட வேற பெட்டரா? இந்திரா சார், என்னடா சார்னு சொல்லிட்டு வெளியப்படா சார். நீங்க போங்க. ஹலோ, உங்க கூட நான் பிசினஸ் பண்ண வந்திருக்கேன், என்ன இன்சல்ட் பண்றீங்க? உன் பிசினஸும் வேணாம், ஒரு வெங்காயமும் வேணாம், முதல்ல வெளியப்போ சார். 5 கோடி ரூபாய் பிசினஸ் இது. 5 கோடியா இருந்தானா 50 கோடியா இருந்தானா? உன்னால 500 கோடியா இருந்தாலும் எனக்கு தேவையில்லை, முதல்ல வெளியே போன்னு சொன்ன. என்ன சார் ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்கீங்க? நாங்கெல்லாம் பெரிய இடத்துல இப்படிதான் பேசிப்போம். இனிமே இந்த மாதிரி பேசுற பெரிய இடம்லாம் எனக்கு தேவை கிடையாது, முதல்ல வெளியே போன்னு சொல்லியாச்சு. நான் அவமானப்படுறதும் உனக்கு முக்கியம் இல்லை, ஓம் பிசினஸ் வீணா போயிடும் அதானே? என்ன திரு இப்படி பேசுறீங்க? இப்படி நடந்துக்காதீங்கன்னு சொல்றது தப்பா? நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் கண்ணால பாக்குறேன், அப்படி நடந்துக்க மாட்டேன்னு சொல்றீங்க? அவ என்ன பேசினான்னு தெரியுமா? என்ன பேசினாரு? பேசினாரு பேசினாருன்னு சொல்றீங்களே, என்ன பேசினாரு? அவ தேவையில்லாம அனன்யாவை பத்தி பேசினா. ஓ, அனன்யாவை பத்தி தப்பா சொன்னது உங்களுக்கு கோபம் வந்துருச்சு? அவன் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தானா? அனன்யா உங்களுக்கு ரெண்டாவது வைஃப் தானே? இன்னும் அந்த மாதிரி எத்தனை வைஃப் இருக்குன்னு கேக்குறான். ஆனந்தி. ஆமா, நீங்க தானே எல்லாரும் முன்னாடி அனன்யா உங்க வைஃப்னு டிக்ளேர் பண்ணீங்க. ஓ, அது இன்னும் உன் மனசுக்குள்ள இருக்கு? ஒத்துக்கிட்டது உண்மைதானே தரும். அப்புறம் இப்ப எதுக்கு கோவப்படணும்? நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க. ஓ, இப்ப நான் உங்களுக்கு முட்டாளா தெரியறேன்ல? ஏய், அறிவில்லாம பேசுங்க. என்ன பண்ணுவீங்க, அடிப்பீங்களா? அடிங்க. பண்றதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இப்ப எதுக்கு கோவப்படுறீங்க? உன் சன்னதிக்கு வந்தாலாவது நிம்மதியா இருக்குமேனு பார்த்தேன், இங்கேயும் ஏன் என்ன சோதிக்கிற? என்ன நிம்மதியாவே வைக்க மாட்டியா? இப்படி பிரச்சனை கொடுக்கறதுக்கு பேசாம என்ன அழைச்சுக்க? மேகலா, என்னாச்சு? ஏய், முன்னதான் கேக்குற, ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா வந்திருக்காங்க. அம்மா இங்க வருவாங்கன்னு முன்னாடியே தெரியாம போச்சுமா? ஏங்க, அவங்க பாட்டுக்கு இருக்கட்டும், நம்ம ஒரு பக்கம் நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போலாம். ஏய், அழாத மேகலா. அம்மா ஏதாவது திட்டினாங்களா? திட்டினாலும் அடிச்சாலும் கூட சந்தோஷப்பட்டிருப்ப, அவங்க எதுவுமே பேசல, அதான் கஷ்டமா இருக்கு. உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி உங்களுக்காக தான் இந்த வேண்டுதலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க ஆஸ்பத்திரியில இருந்தப்போ நீங்க குணமாகணும்னு வேண்டிக்கிட்டாங்க, அதுக்காக தான் இந்த அங்க பிரதட்சணம். மத்தவங்க தான் உங்க பொண்ணை பத்தி தப்பா சொல்றாங்க, நீங்க தப்பா நினைக்காதீங்க. உங்க பேச்ச கேட்காம போய் கல்யாணம் பண்ணிட்டு தான் சொன்னாங்க. ஆனா சன்னதியில வந்து நின்று எப்படி எல்லாம் அழுதாங்க தெரியுமா? உண்மையிலேயே மனசார வேண்டிக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு நீங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். என் மனசுல பட்டதை சொன்னேன், இதுல எனக்கு வேற எந்த உள்நோக்கமும் கிடையாது. கோயில நின்று போய் சொன்னா என் நாக்கு அழுகி போயிடும். உண்மையை மறைச்சாலும் அதை விட பெரிய பாவம். எது உண்மையோ அதை சொல்லிட்டேன், நீங்க அதை எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. வரேன்.
ட்ரை ஃப்ரூட் ஐஸ்கிரீம். ஏய், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கடா. சரிடா. ஓ திரு, எப்படி திரு? எப்படின்னா? இதுதான் நானும் நினைச்சேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதா? அப்படியா? இப்ப என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். பப்ளிக் பிளேஸ்ல கட்டி பிடிச்ச முத்தம் கொடுத்தா நல்லா இருக்குமானு நினைச்சேன். உண்மையிலேயே நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? இன்னைக்கு நடந்த தப்புக்கு மனசார நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சேன். திரும்ப திரும்ப ஏன் அதையே பேசிட்டு இருக்க? தப்பு தப்பு தானே தெரியும். அத விட மாட்டியா நீ? உங்களை நான் என்னை விட்டு எங்கேயும் போக விட மாட்டேன். ஹலோ அனந்தி, ஒரு நிமிஷம். ஹலோ சில்லுன்னு இல்ல இல்ல இல்ல, சூட ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். நியாயமா உனக்கு மறுபடியும் தேங்க்ஸ் சொல்லிட்டுதான் நான் என் வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். பின்ன இந்த ஐஸ்கிரீமுக்கு காரணமே நீ தானே? ஆமா, அந்த பாண்டிச்சேரிக்காரன எவ்வளவு விலை கொடுத்து வாங்கின? எங்க சந்தோஷத்துக்காக நீ ரொம்ப தான் செலவு பண்ற. என்ன சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இப்போ உனக்கு நடந்திருக்கு. இவ்வளவு செலவு பண்ணி கடைசியில உன் வயிறு எரிஞ்சதுதான் மிச்சம். என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? எனக்கெல்லாம் என் புருஷன் ஊட்டி விட்டாதான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். ஒரு சாம்பிள் பாக்குறியா? கொஞ்சம் வெயிட் பண்ண. ஓகே, கண்ணு தெரியுதா? ரெடியா? எஸ், உனக்காக நீ ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் சந்தோஷமா சாப்பிடு. திரு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். நான் ஆசைப்பட்ட ஐஸ்கிரீம் தான், ஆனா அதை நீங்க ஊட்டி விட்டா தானே சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதானே, தாராளமா ஊட்டி விட்டுருவோம். திரு, இப்ப நான் உங்களை ஊட்டி விடுறேன். சரி. என்ன பண்ற நீ? போங்கடா போங்கடா. சாரி திரு. இது எதுக்குமா? உங்க கூட சண்டை போட்டதுக்கு சாரி. நிஜமா இப்பதான் நீ என்கிட்ட அடி வாங்க போற? இந்த உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, உன் மேல மட்டும் எனக்கு கோபமே வராது. நான் தான் சொல்றேனே, அந்த நேரத்துல நான் அங்க இருந்தா தேவையில்லாத பிரச்சனை வரும்னு தான் விலகி போனேன். மத்தபடி உன் மேல எதுக்காகவும் எப்பவும் கோபமே வராது. நீ உயிர் ஆனந்தி, என் உயிரை நான் கோச்சுக்க முடியுமா? உங்க பொண்ணு பண்ணது தப்புதான், அதுக்காக நீங்க தண்டனை கொடுக்கறீங்களோ இல்லையோ, அவளுக்கே அவ தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கா. இது ரொம்ப பெரிய தண்டனை. இவ்வளவு பெரிய தண்டனை அந்த பொண்ணுக்கு வேண்டாமே. மேகலாக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்,
அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து உங்க ஆசீர்வாதத்தோட அது நடக்கணும்னு உங்க பொண்ணு ஆசைப்படுறா. எப்ப வச்சிருக்கீங்க? நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப வச்சுக்கலாம். சுமதி, கேலண்டர் பாரு, நாளைக்கு நல்ல நாளானு. ஏற்கனவே நான் பார்த்துட்டேங்க, நாளைக்கு நல்ல நாள் தான். சுமதி, அத்தை, நாளைக்கு நம்ம வீட்டுல மேகலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறோம். அதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் செய். சரிங்க. என்னாச்சுமா உனக்கு? ஏமா, நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. திட்டம் போடுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, இதெல்லாம் உங்க வேலை. எதுக்கு தேவையில்லாம அந்த அம்மா மேல பழி போடுறீங்க? ஏய், நான் உன் புருஷன்டி, இவனோட அப்பா. இந்த ரெண்டுக்குமே நீங்க தகுதி இல்லாத மனுஷன்தான். என்னதான் இருந்தாலும் அந்த அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா நடந்துட்டாங்க தெரியுமா? நீங்களும் தான் இருக்கீங்களே. இங்க பாருமா, இவர் அங்க வந்தார்னா வம்பு சண்டை போட்டு அந்த ஃபங்க்ஷனே நடக்க விடாம பண்ணிடுவாரு. ஏதோ அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷமா. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியாது, பட்டுட்டு அனுபவிப்பீங்க, அப்ப தெரிஞ்சுப்பீங்க. நான் எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கும்னு நீங்க நம்புவீங்கன்னு நினைச்சேன், இப்பவும் நினைக்கிறேன் தெரு. அந்த நேரத்துக்கும் நீங்க சட்டுன்னு காமிச்சிட்டீங்க, நானும் அப்படிதான். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். I'm extremely sorry திரு. ஹே, என்ன சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கணும். சாரி, என்ன நடந்துச்சுன்னு உங்ககிட்ட கேட்காம நானா கோவப்பட்டது தப்பு தான். ஐயோ, என்னங்க நீங்க போய் சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு, நான் தான் சாரி சொல்லணும். நான் தான் சாரி சொல்லணும் சொன்னா கேளுங்க, நான் தான் சாரி சொல்லணும். அட, நான் தான் சாரி சொல்லணும், நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்ப மூஞ்சி எங்க வச்சுக்க போறீங்க? சாரி. யோ யோவா வென்ன என்ன? சினிமாக்கு தர போறீங்க, நானும் வரேன். அந்த இப்ப புதுசா ரிலீஸ் ஆச்ச படம் பேப்பர்ல கூட ரொம்ப பிரமாதம் எழுதிருக்காங்களே, படம் பேர் கூட அது. நாங்க படத்துக்கெல்லாம் போல, சும்மா அப்படியே ஒரு வாக். ஆமா மாப்பிள, நான் கூட சும்மா தான் இருக்கேன், போர் அடிக்குது, வாங்க போலாம். என்னன்னு நீங்க கொஞ்சம் கூட எங்கிதமே இல்லாம சும்மா இருங்க. ஓ சரி 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 சரி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க. எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு மாப்பிள. உங்களுக்கு எதுவும் போர் அடிக்குதுன்னு சொன்னீங்க, ஏத்துக்கு மாப்பிள. என்ன இப்பதான் இளமை ஊஞ்சல் ஆடுதா? அத்தை, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கல்ல? அதெல்லாம் எப்பவோ ஆஃப் பண்ணிட்டேமா. அப்புறம் என்ன ஏதோ கருகிற மாதிரி ஸ்மெல் வருது. வர பேச வேணான்னு யார் சொன்னா? எதையும் நியாயமா விவரமா பேசணும். அது சரி, எல்லாருமே சர்க்குட தக்கா மாதிரி பேசற முடியுமா? எங்க அவங்களே எனக்கு பேக் வாங்கிட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு, பேக் வாங்கிட்டாங்க அது இதுங்கற? அப்படி இல்லக்கா, யூஷுவலா உங்க கேரக்டர் அது இல்லல. ஆமாண்டி, நானும் அதைத்தான் நினைச்சேன். எப்படி அவங்க அவ்வளவு ஈஸியா ஒத்துக்கிட்டாங்க? அக்கா, அவங்க ஒத்துக்கணும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆமாமா, பாவம் மேகலா, அவ அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா தெரியுமா? ஆனா அத்தை தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படியோ அக்கா மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஏத்துக்கிட்டாங்கதான், ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் திக்கு திக்குன்னு இருக்கு.
ஐயோ, என்னடி மறுபடியும் குண்ட தூக்கி போடுற? அப்ப அவங்க முழுசா மேகலாவை ஏத்துக்கவே இல்லையா? இல்லம்மா, அவங்க மனசாரதான் தாலி பிரிச்சு கோக்குறேன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுலதான் ஒரு வெனை இருக்கு. யாரு? அந்த கோபி பயலா? ஆமாங்கா, அவன் எப்படி எங்க வீட்டுல வந்து பிறந்தானே தெரியல. அவன் மட்டும் வித்தியாசமா இருக்காங்கா. அந்த கோபிக்கு என்னதான் பிரச்சனையா? அது எப்படி மாப்ள, ஏரியாவில வயசு பசங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கானுவ. வயசானவங்க தான் ஜாஸ்தியா இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா கூட அக்கா தானே ஜெயிப்பாங்க. அப்பா, இப்பெல்லாம் பசங்க பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் பெரியவங்களும் ஓட்டு போடுறாங்க. அப்படி பார்த்தா கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன். அப்படின்னா கண்டிப்பா உனக்கு ஆப்பு இருக்கு. என்னடி அம்மா இது? இப்ப நான் கண்மணி ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிறதா தோக்கணும்னு வேண்டிக்கிறதா? எனக்கா இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன மாப்பிள்ள, தோத்தா அசிங்கம், ஜெயிச்சா மாமியார் கூட சண்டை. இவ எதுக்கு இதுக்கெல்லாம் போய் நின்னுட்டு இருக்கா? அம்மா, அதான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொன்னல, திரும்ப திரும்ப அதையே கேக்குற. இல்லடி, நாளைக்கு மாமியார் உன்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டா? ஆமா, இப்ப மட்டும் என்ன ஒட்டிக்கிட்டே இருக்காங்களா? விடுமா, எல்லாம் சரியாயிடும். கண்மணி, லேட் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? ஆமா அம்மா, பால் குடுக்கட்ட? அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் தூக்குல போட்டு கூட. ஏன் கண்மணி, நீ கொண்டு போய் கொடுத்தா அந்த அம்மா சாப்பிட்டுருமா? சுமதி செஞ்சா சாப்பிடுவாங்கல்ல? சாப்பிடுவாங்க தானே? மாப்பிள, உட்காந்து சாப்பிடுங்க. கண்மணி, நீ சாப்பிடு. பொண்ணுக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சட்டமே இருக்கு. சட்டம் இருந்தா அது பாட்டுக்கு இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு சாமர்த்தியம் ஒண்ணு இருக்குல்ல. என்னமாமா சொல்ற? நாளைக்கு தானே விசேஷம். ஆமா, விசேஷத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல. அங்க எல்லாரும் முன்னாடி வச்சு உன் தங்கச்சி ரெண்டு அரை விடு. அதுக்கப்புறம் சொத்து முழுக்க உனக்குதான். என்னமாமா சொல்ற? நம்ம வீட்டு பொம்பளைங்களுக்கு புருஷன் குடிச்சிட்டு குப்பை தொட்டியில கூட படுத்து கிடக்கலாம். ஆனா பிறந்த வீட்டு ஆளுங்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டா அதை மட்டும் தாங்கிக்க முடியாது. மாமா, சூப்பர் மாமா. அவ்வளவுதான், மேட்டர் முடிஞ்சது. மாமா, அவ்வளவு பெரிய சட்ட பிரச்சனைய ஒரு சாதாரண கட்டிங்ல தீர்த்து வச்சிட்டிய. நீ பெரிய ஆள் தான் மாமா. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சேதுவுக்கு தெரியவேணும். ஏன் மாமா, அவரும் நம்ம பார்ட்னர் தானா? அட லூசு மாப்பிள, சொத்து அவனுக்கும் தானே போய் சேரணும். அவன் எப்படி இதுக்கு ஒத்துக்குவான்? ஆமா மாமா, நான் வாயை திறக்க மாட்டேன். அப்ப நாளைக்கு கச்சேரி இருக்கு. சாதாரண கச்சேரி இல்ல மாமா, சும்மா எப்படி தெரிக்க விடுறன்னு பாரு. அப்படி சொல்லுங்க மாப்பிள. அம்மா வீட்ல இருந்து பால் கொல்கட்டை செஞ்சு குடுத்து விட்டுருக்காங்க. அத அத்தை சாப்பிடுறதுக்குள்ள கொண்டு போய் குடுத்துருங்க மாமா. நான் போய் குடுத்தா குறவழியில காலை மிச்சு என்ன கொன்னே போடுவா. பின் பக்கமா போய் சுமத்தி கிட்ட குடுங்க, அவ செஞ்ச மாதிரி அத்தை கிட்ட கொடுப்பா. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த பால் கொல்கட்டையே குடுக்கணுமா? இப்ப குடுக்க போறீங்களா இல்லையா? குடுக்குற குடுக்குற, அப்படியே உன் புருஷன் கிட்ட சொல்லி இந்த மாமாவுக்கு பால் கொல்கட்டை வேண்டாம், ஒரு பீர் கொல்கட்டை, ஒரு பிராண்டி கொல்கட்டை வேணும்னு உன் புருஷன் கிட்ட ஏற்பாடு பண்ணு. இத மட்டும் கரெக்ட்டா கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. இன்னைக்கு உங்களோட பிராண்டி கொல்கட்டை என்னோட செலவு. அனுமார் சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு போன மாதிரி எப்படி பத்திரமா கொண்டு போய் சேர்க்கறேன்னு பாரு. குடு, இந்த பக்கம் இந்த பக்கமா போய் அத்த பக்கமா வந்துடுற. அப்படியே கண்மணி செஞ்ச மாதிரியே. ஆமா ஆமா, கரெக்ட். இது யார் செஞ்ச? நான் தான். சுமதி, நீயும் என்ன சோதிக்காத, குட்டுதான் வெளிப்பட்டுடுச்சுல, சொல்லு யார் செஞ்சது? யார் செஞ்சான்னு கேக்குறல்ல? அத்த, கண்மணி அக்கா தான் செஞ்சாங்க. ஆமா, அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னேன். ஆனா மேகல கல்யாணத்தப்ப எல்லாத்தையும் மறந்துட்டா அவங்கள இந்த கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொல்லல. அதுக்குதான் அவங்க புத்தியை காமிச்சிட்டாங்களே, எப்படி மறக்கறதா? ஏன் சார் குணா,
பொண்ண மன்னிச்சு ஏத்துக்க ரெடி ஆயிட்ட, ஆனா கல்யாணம் பண்ணி வச்சவங்கள ஏத்துக்க மாட்டியா? என்னைய சொல்ற? ஆமா, மேகலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு சம்மந்தி வீட்டுக்காரங்களை வர சொல்லல. அதுக்கு அதே மாதிரி இவங்களையும் ஏத்துக்கணும்னு சொல்றேன். அவ்வளவுதான் உனக்கு மரியாதை? எதை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல பேசுன அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும். கடவுள்கிட்ட வேணான்னு பார்த்தா அந்த நம்பிக்கையும் இல்ல. சரி, மனைவிதான் கடவுள், கடவுளே காப்பாத்துமா. உன் பக்தியை மெச்சின மாறு மந்து தொலை. எங்க போயிருந்தீங்க ரெண்டு பேரும்? பாப்பா நடுவுலயே எந்திரிச்சிட்டா, ஏ ரூம்ல போய் தூங்க வச்சுட்டு வந்தேன். நீங்க என்ன இந்த ரூம்ல இருந்து வரீங்க? நானும் அம்மாவும் அண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தோம் மாப்பிள்ள. இங்க பாரு, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு சீக்கிரமா தூங்கு, ஃப்ளைட்ட மிஸ் பண்ணிடாத. என்ன சரி, சீக்கிரம் தூங்கணுமா, சீக்கிரம் எழுந்திருக்கணுமா? ஆமா, இதெல்லாம் நல்ல வக்கணையா பேசு. தோ அண்ணன் வந்திருக்கான் பேசு. குடு. ஹாய். ஹாய் திரு. ஹாய் அண்ணி. ஹாய் அனு. ஹாய் அனு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அண்ணி? ரொம்ப நல்லா இருக்கும் அனு. நல்லா இருக்கீங்களா? செம்ம ஜாலியா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல ரெண்டு பேரும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தீங்கல்ல. ஐயோ, உனக்கு தெரிஞ்சிருச்சா? அம்மா ஃபுல் டீடைல்ஸையும் சொல்லிட்டாங்க. இருங்க, நான் ஊருக்கு வந்து வச்சுக்கிறேன். என்ன விட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க? ஹே அனு, நீ கிளம்பி வா, உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி. ஏய், உன் அண்ணன் என்கிட்ட கூட இதே தான் சொன்னாரு. அவன் திருட்டு ராஸ்கல், அப்படிதான் ஏமாத்துவான். இருங்க அண்ணி, வந்த உடனே அவன் மண்டையிலேயே கொட்டுறேன். ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட் ஓனர் திருமுருகன் சாரா? ம், ஆமா, நீங்க? நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். சொல்லுங்க சார். நான் பெட்ரோல் செக்கிங்ல இருக்கேன். ஒரு காரை நிறுத்தணும், அவங்க கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்ல. கேட்டா அவங்க உங்க பேரை சொல்றாங்க. ஏன் பேரையா? எங்க யாராவது ஏதாவது சொன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணிடுவீங்களா? சார் சார், நீங்கெல்லாம் பெரிய இடம், உங்களை ராத்திரில டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. பட் அந்த லேடி வந்து பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு சரியா கோஆப்ரேட்டும் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா போச்சு. லேடி? லேடினா யார சொல்றீங்க? அவங்க உங்க வைஃப்னு சொல்றாங்க சார். என்னங்க சொல்றீங்க? என் வைஃப் இப்ப என் பக்கத்துல தாங்க இருக்காங்க. அப்படியா சார்? சாரி சார், அவங்க பேரு அனன்யான்னு சொன்னாங்க சார். இந்த மாதிரி ஆனந்தி ஃபுட் ப்ராடக்ட் ஓனர் திருவோட வைஃப்னு சொன்னாங்க சார். அதனால தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஐ ரியலி வெரி சாரி சார். இங்கே பாருங்க, கண்டவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அதை கேட்டு நடுராத்திரியில் இப்படி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாரி சார். சாவி எடுத்துருவியா? அவ்வளோ தெரியுமா உனக்கு? என்ன பண்ண வேணா, யார் தெரியுமா? நீ எங்க வேணுனாலும் யார வேணுனாலும் போய் பாத்துக்க. தம்பி தம்பி, அழாதப்பா, அழாத அழாதப்பா, அழாதன்னு சொல்றல்ல, அழாத அழாத அழாதப்பா, அழக்கூடாது, சொல்றது கேட்கணும். தெரியாது சார். இதோ பக்கத்துல தான் இருக்கான், நான் குடுக்குறேன் சார். இங்க ஒரு சண்டையா இருக்குப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா. ப்ளீஸ்ப்பா, எங்களை வீட்டுக்கு விட சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா, ப்ளீஸ்ப்பா. போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடு. இந்தாங்க. ஆ சொல்லுங்க சார். அவன் என் பையன்தான். என்ன சார், அவங்கள வைஃப் இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப இவனை உங்க பையன்றீங்க? ஓ சரி சரி சார், பெரிய இடத்துல இதெல்லாம் சகஜம் தானே சார். அவருக்கு என்ன, நீ பொண்டாட்டியா? அவரோட பொண்டாட்டி அவர் பக்கத்துல இருக்காங்கன்னு அவரே சொன்னார்ல. அப்படின்னா நீ வெப்பாட்டி தானே? வெப்பாட்டியா இருக்கும் போது உனக்கு இவ்வளவு திமுறா? நீ இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத. வெப்பாட்டிய வெப்பாட்டின்னு சொல்லாம, வேற எப்படி சொல்லுவாங்க சார்? சார் சார், ப்ளீஸ் சார், அமைதியா இருங்க சார். அந்த மாதிரி வேணும்னே வம்பு இழுக்கிறாங்க. போங்க சார், ப்ளீஸ் சார், போங்க சார். உன்னை என்ன செய்யறேன் பாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கார் சாவியை கொடுக்க போறியா இல்லையா? அந்த சாவி எடுத்து கொடுத்து தொலைமா. ஒரு ஜலதோஷம், சாரிங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்பதான் யாழினி கிளம்பிட்டு இருக்கா, காஃபி குடிச்சிட்டு நீ போய் ரெஸ்ட் எடு, அண்ணன் யாழினி கொண்டு விட்டுருவாரு. இல்லங்க, அடிப்பாவி, இந்த அளவு சளி பிடிக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறது? நீ இப்படி புடிச்சிட்டே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஆமா, நான் இப்ப வரேன், நீ புடிச்சிட்டே இரு.
மாப்பிள என்ன மாப்பிள அப்படி பாக்குறீங்க? ஆனந்திக்கு சளி பிடிச்சிருக்கு மாப்பிள, அதான் ஆவி பிடிக்குது. ஆமா, நீ என்ன சொல்ல? ஓஹோ, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்குதா? ஒண்ணு இல்ல, நீங்களும் போய் ஆவி பிடிங்க, சளி சரியா போயிடும். இப்ப வெளியில போலன்னு வச்சுக்கோங்க, சுட தண்ணி தூக்கி அப்படி மூஞ்சில ஊத்திருவேன். உன் முத்தத்தை விடவாது சூடா இருக்க போது. என்ன தெரியும், நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சீக்கிரம் 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 சீக்கிரம், ஒன்னே ஒண்ணுதான், அதுக்கப்புறம் வெளியில போயிடணும். கண்டிப்பா. அப்ப கண்ணு மூடுங்க. அது ஒண்ணு இல்ல, நீ என்னதான் சொல்லுங்க. எடுக்காத, ஏன் இவ்வளவு லேட் பண்ற? சீக்கிரம் டைம் ஆகுது. ஐயா, எல்லாத்துலயும் அவசரம். என்ன யாழ்னி மாதிரி மிமிக்ரி எல்லாம் பண்ற?